ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணலன்னா ப்ரிஃபரன்சஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ப்ரிஃபரன்சஸ் வந்து ரொம்ப முக்கியம். என்ன ரீசன் அப்படின்னா, ப்ரிஃபரன்சஸ் வந்து நம்ம வந்து அடோப் ப்ரீமியரோட பர்ஃபார்மன்ஸை வந்து ப்ரிஃபரன்சஸ் பேஸ் பண்ணி வரும். சில சமயம் வந்து நம்ம அடோப் ப்ரீமியர் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம், பட் அது டிஃபால்ட் ப்ரிஃபரன்சஸ் தான் இருக்கும். நம்ம அதில் வந்து எதுவும் சேஞ்சஸ் பண்ணல அப்படின்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. சப்போஸ் வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், அதிகம் பண்ணணும்னா நம்ம போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், எடிட்டில் போயிட்டு ப்ரிஃபரன்சஸில் ஜென்ரல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இது பார்த்திங்கன்னா எல்லாமே ஓப்பன் ஆகும், எல்லா ப்ரிஃபரன்சஸும் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம வீடியோ டிரான்சாக்ஷன் டிஃபால்ட் டியூரேஷன் வந்து நம்ம 30 frames கொடுத்துருக்கோம். நம்ம சில சமயம் அனிமேஷன் ஃப்ரேம்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே 24 frames கொடுக்கணும். இப்போ நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா இங்கே டிஃபால்ட்டாக வந்து நான் இமேஜ் சீக்வன்ஸ் செட் பண்ணோம்னா இங்கே 24 frames இருக்குது, நான் செட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த இமேஜ் சீக்வன்ஸ் நான் கிரியேட் பண்ணும்போது எவ்வளோ ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிறது, பட் இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும் அப்படின்னா 29.97 frames per second வரும். ஸோ அந்த ஃப்ரேம் வந்து டிஃபால்ட்டாக என்ன வேணுங்கிறத நம்ம இங்கே கொடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ நம்ம இதை இங்கே சேஞ்ச் பண்ணால் நம்ம ஒவ்வொரு தடவையும் பண்ணும்போது நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை. பட் இங்கே சேஞ்ச் பண்ணுற ஒரு விஷயம் நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும், ஏன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம ஏன் அது எரர் வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுக்கூடாது. ஸோ இங்கே நம்ம பண்ணுறோன்னா கிளியராக தெரிஞ்சுன்னா பண்ணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது, ஓகேங்களா? ஸோ அப்பியரன்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், பிரைட்னஸ் அண்ட் டார்க்னஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓவரால் பிரைட்னஸ் அண்ட் டார்க்னஸ். ஸோ இது எவ்வளோ பிரைட்னஸ் வேணும், எவ்வளோ டார்க்னஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம இந்த செட்டிங்ஸை வந்து நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகே? ஸோ நான் ஆடியோ பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ வந்து நார்மலாக வந்து இங்கே டைம் ஃப்ரேம் வந்து இங்கே காமிக்குது. இது இல்லாமல் அது என்ன மிக்சர் சவுண்டுங்கிறத நம்ம காமிச்சிக்கலாம். ஆக்சுவலாக வந்து 5.1 வந்து நம்ம டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ இது ஃப்ரண்ட்டு ரியர் ரெண்டுமே இதில் ஆட் ஆகிருக்கும். நம்ம வந்து இதில் வேறு ஏதாவது இல்லை ஃப்ரண்ட்டு மட்டும் வேணும், அந்த ஆடியோ சிஸ்டம் மாற்றணும் அப்படின்னாலும் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகே? மியூட் இன்புட் டியூரிங் த டைம் ரெக்கார்டிங், அதாவது டைம் ரெக்கார்டிங் பண்ணும்போது மியூட்டுங்கிறத நம்ம இங்கே டிஃபால்ட்டாக மாற்றுறதுனாலும் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகே? இது இல்லாமல் வந்து அடிஷ்னல் ட்ராக்ஸ்க்கு வந்து நம்ம என்ன சேஞ்ச் பண்ணுவோம், ஸ்டீரியோக்கு என்ன ஃபைல், எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் ஃபைல் கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லை நம்ம மோனோ ஸ்டீரியோ, அதாவது யூஸ் ஃபைல் கான்செப்ட்னா ஃபைல் வந்து என்ன டைப்போ அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இல்லை நம்ம வந்து டிஃபால்ட்டாகவே எப்போவுமே 5.1 தான் வேணும் அப்படின்னா நம்ம 5.1 வந்து டிஃபால்ட்டாகவே கொடுத்துக்கலாம், ஓகே? ஸோ அது வந்து நம்ம டிஃபால்ட்டே விட்டுடலாம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் எந்த ஃபைல் எடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, அதனால் வந்து இது அப்படியே விட்டுலாம். ஆடியோ ஹார்ட்வேருங்கிறது என்னென்னா, சப்போஸ் வந்து நம்ம இது ஏதாவது ஆடியோ வந்து ரெக்கார்டிங் வந்து இதை பேஸ் பண்ணி நம்ம இன்புட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதை அந்த மைக்ரோஃபோன் செட்டப்ஸ் வந்து இங்கே நம்ம எனேபிள் பண்ணிட்டோம்னா நம்ம ரெக்கார்டிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ அதுக்காக எந்த டிவைஸுங்கிறத நம்ம இங்கே கொடுக்கணும், பட் ஆக்சுவலாக இதில் கூட எந்த டிவைஸும் நம்ம இப்போ கனெக்ட் பண்ணல, ஓகே? ஆடியோ அவுட்புட் மேப்பிங், இது வந்து எந்த ஸ்பீக்கருங்கிறத நம்ம கனெக்ட் பண்ணணும், ஓகே? ஸோ ஆட்டோ சேவ் ஆப்ஷன் எங்கே, ஆட்டோ சேவ் ஆப்ஷன் வந்து எவ்வளோ டைமுக்கு இருக்கா? இப்போ ஆட்டோ சேவ் ஆப்ஷன் கொடுக்குறனால என்ன ஆகுனா, ஒவ்வொரு தடவையும் நம்ம சேவ் பண்ணும்போது 20 minutes இருக்கா வந்து ஒரு டெம்ப் ஃபைல் வந்து க்ரியேட் ஆகும். நீங்கள் இப்போ நான் இது நான் சேவ் பண்ணியிருக்கேன், எந்த லொக்கேஷன் சேவ் பண்ணோம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு டெம்ப் ஃபைல் ஒன்று க்ரியேட் ஆகி சேவ் ஆகிட்டே இருக்கும், ஓகேங்களா? ஆட்டோ சேவ் க்ரியேட் ஆகிட்டு இருக்கும். இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எடுத்து விட்லாம். ஏன்னா இது சில சமயம் வந்து நம்மளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும். சப்போஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், ஏதாவது ஒரு லொக்கேஷனில் திடீர்னு வந்து ஹெவி லோட் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஆட்டோ சேவ் ஃபைலை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இதில் வந்து ஆட்டோ சேவ் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிட்டு இருக்கனால சிஸ்டமில் தேவையில்லாத ஸ்பேஸ் வந்து அதை மறுபடியும் ஆக்குபைட் பண்ணிகிட்டே இருக்கும். இது வேண்டாம் அப்படின்னு எடுத்துகிட்டு நான் வந்து ஆக்சுவலாக வந்து டிஃபால்ட் வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு சில சமயம் நான் ஒர்க் பண்ணும்போது அந்த ஃபைல் வந்து டேமேஜ் ஆகிடுச்சுனா நான் அதுலேருந்து எடுத்துக்குவேன். ஸோ அதுக்காக வந்து நான் டிஃபால்ட் வச்சுருக்கேன். ஸோ இது கேப்சரிங் வந்து நம்ம வீடியோ கேப்சரிங் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம், ஓகே? ஸோ டிவைஸ் கண்ட்ரோல்ஸ் இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாகவே யூஸ் பண்ணுறோம். மீடியா கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, மீடியா டைப் வந்து என்ன யூஸ் பண்ணுறோங்கிறது, ஓகே? அடுத்து ரொம்ப முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா மெமரி. ஆக்சுவலாக வந்து இது மெமரி வந்து டிஃபால்ட் வந்து இது கிடையாது. நான் வந்து 5 GB வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய சிஸ்டமோட ரேம் பார்த்திங்கன்னா 8 GB. ஸோ இதில் வந்து டிஃபால்ட்டாக வந்து 2 GB தான் இருந்துச்சு அப்ளிகேஷனோடது, இல்லை சில சமயம் 4 GB வரும். என்ன பண்ணியிருக்கேன், 5 GB சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக இருக்குங்கிறதுக்காக. ஸோ ரிசர்வ்டு ஸ்பேஸுங்கிறத நான் அப்போ நான் என்ன பண்ணணும்னா, நான் ப்ரீமியர் வந்து ஒர்க் பண்ணும்போது நான் மற்ற அப்ளிகேஷன் எதுவும் ஒர்க் பண்ணக்கூடாது, அப்போ என்ன ஆகும், ஹேங் ஆகும். அதனால் வந்து ப்ரீமியர் ஒர்க் பண்ணும்போது இது மட்டும் இதோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்னு பண்ணிக்கலாம்னா 5 இல்லைன்னா 6 உங்களோட ரேமை எவ்வளவோ அதில் 75% வந்து இதோட யூட்டிலைசேஷன் கொடுத்துக்கலாம், மீதி 25% ஸ்பேஸ் விட்டுலாம். ஏன்னா சில சமயம் நம்ம வந்து வேறு ஏதாவது அப்ளிகேஷனோ இல்லை ஆன்டி வைரஸோ ரன் ஆகிட்டுருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம 100% கொடுத்தோம்னா அது ரன் ஆகாது, டோட்டலாகவே சிஸ்டம் ஹேங்காக இருக்க சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து 75% மட்டும் யூட்டிலைசேஷன் வந்து இது கொடுத்துக்கணும், ஓகே? ரிமைனிங் வந்து நம்ம வேறு ஏதாவது என்கோடர் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படி, என்கோடருங்கிறது நான் நெக்ஸ்ட் இதில் காமிக்கிறேன். என்கோடர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ரிமைனிங் ஸ்பேஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நம்ம பேரலாக நம்ம ப்ரீமியரும் ஒர்க் பண்ணலாம், என்கோடரும் ஒர்க் பண்ணலாம்,
ஓகேங்களா. ஸோ ப்ளேபேக், ஸோ ப்ளேபேக் செகண்ட்ஸ் வந்து எவ்வளோங்கிறத நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணும்போது, ப்ரிஃபரன்ஸஸை செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது அது ஒவ்வொரு தடவையும் நம்ம சேஞ்ச் பண்ணணும் இல்லை, ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணால் போதும், அதை நம்ம மறுபடியும் மறுபடியும் சேஞ்ச் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் இங்கே நம்ம சேஞ்ச் பண்ண விஷயத்த நம்ம மைண்டில் வச்சுக்கணும், ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம அடுத்த ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது இங்கே என்ன சேஞ்ச் பண்ணுமோ அதே தான் டிஃபால்ட் அங்கே வந்துடும். அதனால் வந்து அதை மைண்டில் வச்சுட்டு தான் ஒர்க் பண்ணணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம், அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய், தேங்க்யூ.